கடலூர் மாவட்டம் குவாலியங்கோட்டையை அடுத்த மாமங்கலம் பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் வீட்டில் சிலிண்டர் வெடித்ததில் வீடு தீப்பற்றியது. இந்த விபத்தில் பணம் மற்றும் நகைகள் அரசு சான்றிதழ்கள் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்தில் சேதமடைந்த சான்றிதழ்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புத்தளம் பகுதியில் குடிமை பொருள் வழங்கல் புலனாய்வுத்துறை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக விளக்குமாறுக்கு பயன்படுத்தும் ஈக்கள் ஏற்றி வந்த மினிவேனை அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதில் கேரளாவிற்கு கொண்டு செல்வதற்காக நூதன முறையில் 1050 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அரிசியையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி டெம்போவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட தங்கசுவாமி மற்றும் சுவாமிநாதன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் கிருஷ்ணகிரி, ஒசூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் கிருஷ்ணகிரி கிரிக்கெட் சங்கத்தின் 16ஆம் ஆண்டு விழா கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. இந்த விழாவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணி வீரர் ஜெகதீசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி ஊக்கப்படுத்தினார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.